सॉरी फॉर हाँ क्या कह रहे हो? सॉरी फॉर द इनकन्वीनियंस कॉज्ड ஒரு சின்ன மீட்டிங் நான் டாக்டரை லைவ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன் டாக்டர் நான் இப்போ மறுபடியும் இந்த லைவ் நான் ஷேர் பண்ணிறேன் டாக்டர் ஒரு 2 செகண்ட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க ஜஸ்ட் நம்ம இந்த லைவை ஷேர் பண்ணிட்டு நம்ம இந்த லைவை கண்டினியூ பண்ணலாம் டாக்டர் ஓகே சோ நான் இப்போ நம்மளோட லைவை நான் வந்து மீண்டும் நான் ஷேர் பண்ணிறேன் so that நிறைய பேர் மிஸ் பண்ணாம எல்லாரும் பார்க்க முடியும் so டாக்டரோட நான் மறுபடியும் கனெக்ட் பண்ணியாச்சு so இப்போ நம்ம ஷேர் பண்ணியாச்சு yes டாக்டர் எல்லாரும் பார்க்க முடியும் டாக்டர் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா டாக்டர் yes கேக்குது ஓகே டாக்டர் சாரி ஒரு சின்ன நெட்வொர்க் கனெக்ஷனால லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு டாக்டர் இப்போ நம்மளுடைய அந்த கேள்வில இருந்தே தொடங்கலாம் டாக்டர் ஃபீவர் அப்படினா என்ன டாக்டர் சோ ஃபீவர் அப்படினா என்ன டெம்பரேச்சர் இருந்தா உடனே வந்து மக்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் டாக்டர் அதாவது 98.4 நார்மல் டெம்பரேச்சர் ஓகே அது மெயின்டைன் பண்ண ஃபீவர் 12 எல்லாம் போச்சு நினைக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபீவருக்கு வந்து கவலைப்பட வேண்டாம் ஆனா ரெண்டு நாள் முன்னாள் தாண்டி போச்சுன்னா ஃபைமல் டாக்டர் பார்த்து மருந்து சாப்பிட பெட்டர் முக்காவாசி ஷார்ட் ஃபீவர்ஸ் வந்து ஒன் வீக்குள்ள மறைஞ்சு போயிடும் ஒன் வீக் மேலே ஃபீவர் இருந்தால் தான் ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கணும் எதுக்கும் உடனே டாக்டர் பார்த்து ட்ரீட் பண்ணுறது பெட்டர் ஷார்ட் ஃபீவர்ஸ் மலேரியா சிக்கன்குனியா டெங்கு வைரல் ஃபீவர் கோல்டு இதெல்லாம் காமன் ஃபீவர் ஷார்ட் ஃபீவர் ரொம்ப ஹை ஃபீவர் வந்து உடம்புலாம் தெருவிழிப்பாக வந்ததுன்னா பர்ஃபியூரான்னு சொல்லுவாங்க டெங்கு பார்க்கணும் ஹை ஃபீவர் வந்து நினைவு திரும்பி போச்சுன்னா எங்கே போயிட்டு மெரிஞ்சாயிட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் நெங்களை கொரோனா ஃபீவராகவும் நெங்களை பண்ணக்கூடாது சாதாரண ஃபீவர் வந்து ஒரு நாள் நாள் பயிற்சி வளர்ந்தால் மேலே கவலைப்பட வேண்டாம் இன்னொரு மேலே தாண்டி போச்சுன்னா மேலே கவலை ஸோ செப்பரேட் எஸ் டாக்டர் ஸோ இப்போ இந்த பீரியட்ல வந்து இப்போ இந்த பேண்டமிக் டைம்ல வந்து COVID-19னால ஒரு ஃபீவர் அப்படின்னாவே டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருது அண்ட் இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மழைக்காலமாகவும் இருக்கு மழையும் அடிக்கடி பெய்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் எல்லாமும் இருக்கு ஸோ இந்த டைம்ல எல்லாருக்கும் அந்த ஃபீவர் கோல்டு காஃப்லாம் லைட்டா வர்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கா இல்ல எந்த ஒரு தருணத்துல வந்து நம்ம உடனடியா டாக்டர்ஸோட ஹெல்ப் நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் எப்படின்னா ஃபீவரும் கோவிட் இல்லை ஆனா ஃபீவர் இருந்தே இருந்து ஸ்மெல் டேஸ்ட் தெரியாம தொண்டை வலி வந்து காஃபில் வர ஆரம்பிச்சுன்னா மீண்டும் கவனிக்கணும் ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது ரெண்டு நாள் வெயிட் ஒரு நாள் ரெண்டு வெயிட் பண்ணால் டெம்பரேச்சர் குறையில டயர்டாகிறது ஸ்மெல் சரியாக வரல டேஸ்ட் சரியா இல்லை சோர் த்ரோட் வருது அண்ட் ஆக்சிஜன் சச்சுவேஷன் உடம்புல மூச்சோட கஷ்டமாக இருக்குன்னா உடனே கவனிக்கணும் ஆனால் எல்லா ஃபீவரும் கோவிட் கிடையாது எல்லா கோல்டும் தோட் பெயினும் கோல்டு கிடையாது வைரஸ் இருக்கும் எதுவும் உங்கள் மருத்துவர் பார்த்து இதுக்கு டாக்டர் மீட்டாக கன்சல்ட் பண்ணோம் வீட்டில் வச்சுட்டு முன்னாள் நகை லேட்டாக போகிறது பட் இந்த குறைஞ்ச வரும் இங்கிலீஷ் ஆனால் கூட மார்டாலிட்டி கம்மி இந்தியாவில் 0.12% தான் இருக்கு இந்த ஒரு 1 month எல்லாம் செட்டில் ஆயிடும் ஓகே ஓகே டாக்டர் அண்ட் ஸோ கோவிட்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும் டாக்டர் ரொம்ப முக்கியது ஏன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் மூணே மூணு திங்ஸ் தான் த்ரீ பார்ட் சொல்லுவாங்க ட்ரிபிள் மெத்தட் மாஸ்க்கு டிஸ்டன்சிங் வாட்ச் யுவர் ஹேண்ட்ஸ் மூணு பண்ணிட்டீங்கன்னா இன்ஃபெக்ட் வர சான்ஸே கிடையாது ஏன்னா பேசும்போது ஒரு 100 வைரஸ் உள்ள வரும் காஃப் பண்ணும்போது 1000 வைரஸ் உள்ள வரும் தும்பும்போது 20 போதும் 2000 வைரஸ் வரும் ஸோ 6 ஃபீட் கிட்ட இருந்ததுன்னா மீண்டும் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதுக்காக 6 ஃபீட் டிஸ்டன்ஸ் பண்ணி மாஸ்க் போட்டு மாஸ்க் போட்டு வந்து மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ட் கொடுக்காம இருக்குது அவங்க மாஸ்க் போட்டு நமக்கு இன்ஃபெக்ட் யூ லுக் ஆஃப்டர் ஐ லுக் ஆஃப்டர் அதுதான் முக்கியம் இல்லை ப்ளஸ் வாஷிங் ஹேண்ட்ஸ் அட்லீஸ்ட் சோப் அண்ட் வாட்டர் 45 seconds வாஷ் பண்ணோம் 10 times a day வாஷ் பண்ணோம் எப்படி தான் இருந்தாலும் வாஷ் பண்ணோம் வாஷிங் மாஸ்க் அண்ட் டிஸ்டன்சிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் வி ஹோப் டு பிரிங் இட் அண்ட் சேஞ்ச் 1 or 2 months செட்டில் ஆகிடும் பயப்படுத்த ஒன்றும் ஓகே ஓகே இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கு டாக்டர் இந்த கோவிட் பீரியட்ல ஹாஸ்பிட்டல்ஸோட சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கு டாக்டர் 90% பீப்புள் வந்து ஓபிஐ ட்ரீட் பண்ணுறோம் 8% பீப்புள் தான் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வராங்க 2% பீப்புள் தான் வெண்டிலேட்டர் போடுறாங்க 90% பீப்புள் வந்து ஓபிஆர் ட்ரீட் பண்ணி இதை எப்படி வாங்க வீட்டிலே ஐசோலேஷன் பண்ணி ட்ரீட் பண்ணுறோம் 8% தான் ஹாஸ்பிட்டல் வராங்க அதனால் இது நம்பர் இருந்தால் கூட
போயிடுவாங்க. நம்ம மெட்ராஸ் எப்பவுமே வண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வி ஆர் ஹோப்பிங் தமிழ்நாட்டில் சீக்கிரம் வேதி குறைஞ்சு நம்பர் குறைஞ்சு ஓவர் கம் வில் அச்சீவ் இட் இட் இஸ் பாசிபிள் நத்திங் இஸ் இம்பாசிபிள் பிகாஸ் அவர் டாக்டர்ஸ் மேக் வண்டர் ஹேப்பன் டெஃபினெட்லி வில் டூ இட். சூப்பர் டாக்டர், ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இப்போ நிறைய விஷயங்கள் பேசப்படுது கோவிட்னால. கோவிட் வந்து இந்த வைரஸ் வந்து நமக்கு வந்து ஏர் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. இது ஏர் மூலமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா டாக்டர், அது உண்மையா? ஒரு சுத்தமோ இருமல் சேஞ்சா இந்த பள்ளி தேர்வெழுத்தான போகுது. ஆனால் வெளிநாட்டு பரவாது, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு மருத்துவம் கொடுக்கலாம், ஆர் ஹெல்த்தி கேரியர் மருத்துவம் கொடுக்கலாம், பக்கத்துல இருந்தா கொடுக்கலாம். தவிர மேலே ஏர்ல வருது சான்ஸ் இல்லது. ஃபுட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஃபுட் ஆல்சோ டோன் ட்ரான்ஸ்ஃபர். க்ளோஸ் கான்டாக்ட் சிக்ரேஷன் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தும்மல் இருமல் இல்லை இதுதான் பரவாயில் தவிர ட்ரைனேஜ்லாம் ட்ரான்ஸ்மிட் ஆகாது, ட்ரிங்கிங் வாட்டர் ரெஸ்பிரேட் ஆகாது, ஃபுட்டில் ரெஸ்பிரேட் ஆகாது. க்ளோஸ் கான்டாக்ட் ரெஸ்பிரேட்டர் மெயின் இன்வால்வ் பண்ணுறது லங்ஸும் ப்ரோங்கஸும் தான் இன்வால்வ் ஆகுது. அதனால் அந்த செக்ரட்டரி தான் வரும், மற்ற எல்லாம் செகண்டரி தான், அந்த ஏரியாவில் தான் செகண்டரி தான். ஸோ அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது, ஃபுட்டில் ஸ்ப்ரெட் ஆகாது, ஷூவில் ஸ்ப்ரெட் ஆகாது, நிறைய திங்ஸ் இருக்கு. ஆனால் வீட்டில் இருக்க சாமான் மறைஞ்சு போயிடும். மைல்டு மருந்துக்கும் மைல்டு வேதிக்கு தான் சாப்பிடுவது ரொம்ப காமன் இருக்கு, சைடு ரியாக்ஷன் ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அது. பட் அதை தாண்டி போச்சுன்னா மீட்டாக டாக்டர் காட்டர் பெட்டர் சிலத்துக்கு ஒன்று மருந்தாங்க சாப்பிடவே கூடாது, ரொம்ப முக்கியம். பாமத்தில் மருந்தாங்க சாப்பிட ரொம்ப ரிஸ்க்கு. அண்டு நினைவு திரும்புது, உடம்புல ரேஷ் வருது, ஸ்வெட் ஆறுது, உடம்புல கோல்டு ஆறுது, இது மாதிரி இருந்தால் மீட்டாக டாக்டர் காட்டணும். பட் மைல்டு ஃபீவருக்கு ஓடி ஓடி போகணும் தேவையில்லை, வீட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், சிம்பிள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகணும். ஓகே ஓகே. அண்ட் டாக்டர் இங்க ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு டாக்டர், விவேக் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், யுவர் வியூஸ் ஆன் தி நீட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீட் எக்ஸாமினேஷன் எப்படின்னா மெடிக்கல் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபஷன், டீலிங் வித் லைஃப், பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின். என்ன முக்கியம்னா நீட் எக்ஸாமில் ஈக்குவல் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஈக்குவல் மெரிட் பிரகாரம் செலக்ட் பண்ணி பிரைட் பீப்புளாக கம்மிங் ஃபீல்டு. சேம் டைம் பேக்வேர்டு கிளாஸஸ், பேக்வேர்டு பீப்புள், பேக்வேர்டு எஜுகேஷன் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணோம். அதனால் இதெல்லாம் பார்க்க போனால் பெஸ்ட்டு வந்து நீட் எக்ஸாம் இஸ் வெரி குட் எக்ஸாம், யூ கேன் செலக்ட் பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸு, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸு, இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸு, இட்ஸ் எ மஸ்ட். ஆல் ஓவர் இந்தியா ஒரே எக்ஸாம் வைக்கிறது ஆல்வேஸ் ரொம்ப நைஸு. அண்ட் இட் வில் செலக்ட் ஓன்லி குட் ஸ்டூடெண்ட்ஸு ரியலி இன்ட்ரெஸ்டட். Some of them are not able to do well, they will read very well in the paper of the exam. It's a very important exam and it's very good to select people. You get cream of your students for the medical, because in the professional matter, you have to work very hard. 30 years will take for you to take a PG degree. 40 years will take to become a good doctor, available doctor, affordable doctor. 40 years after that, for real practice. So 20 to 30, education, PG. 30 to 40, impress people, you are good. பாட்டிக்கு அப்புறம் தான் இது மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டாக பீப்புள் வந்தாங்கன்னா எப்படி பார்த்தா கொடுக்க முடியும். அதனால் பெஸ்ட் இஸ் டு கிவ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்யூஷன்,
because we don't want people with high intelligence here. That is called IIT scientist under IQ 120, 130 in the forum for medical course, but they work very hard. The 4, 5, and after years, but very hard as they come up. Not easy course. You have to be devoted for that. You need a PG course. So you are very, very hard. You need a very good exam. They use 3 months students for the course. And it's easy to teach them also. So it's a must. Okay, doctor. And அடுத்து ஒரு கேள்வி இங்க கேட்டிருக்காங்க how to keep your mental health in good place அப்படிங்க கேக்குறாங்க. Which one? How to keep your mental health in a good place? Now, world is full of miseries, troubles, anxiety, competition. But going is tough. Tough get going. So what you should know, you should take problems and embrace them. Become small. You do prayers, meditation, listen to music, relax. Don't take anything serious to your mind. Don't be type A personality. Thank God it's Sunday, Monday should come. They say type B personality, they say thank God it's Saturday, Sunday. So work very hard, achieve the target. Nothing is impossible. Suppose you're able to give a flower to you, you're able to make a bouquet. Suppose they give a tune, to make a song. Suppose they give a stone, to make a sculpture. But if you caterpillar, you make a butterfly. If you equip yourself like that, most important thing is relaxation, meditation, yoga, listen to music, good walking, good exercise, totally relaxed mind, and spend some time. I'll give a new version now. Divide 24 hours into 3 8 hours. 8 hours, 6 hours minimum you sleep. 8 hours a day, work very hard for a profession. Next 68 hours, you relax, music, exercise, temple, relatives, friends, children. You do that 6 hours, do that. You get uniformity, everything. Don't transfer to, don't work everything in the house. Don't stay in the house, don't go to it. Always see, use the rule of 8 or 6. Be able to achieve everything. Don't overmix everything. You should sleep nicely. Work very hard in your profession, relax very nicely. Be able to relax nicely, then the tension won't be there. And nothing is impossible now. As I made it impossible. Super, doctor. Super. And doctor, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேக்குறாங்க. And the COVID வந்து உண்மையாவே immunity depend பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுனா, suppose a lot of people get infected, herd immunity வரும். பட் முக்கியம் வேக்சின் கொடுத்தோம்னா ஹெர்ட் இம்யூனிட்டி குயிக்காக வந்துடும் திருப்பி இந்த வைரஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வராது இப்போ வெயிட்டிங் ஃபார் ஹெர்ட் இம்யூனிட்டி இட் டேக் லாங் டைம் அதில் இந்த டிசீஸ் எப்படின்னா வைரஸை வந்து வில் ட்ரை டு கெட் இன் த பாடி ஃப்ரம் ஆன்டிபாடிஸ் ஆன்டிபாடிஸ் எடுத்து கேன் ஃபைண்ட் அவுட் ப்ரோட்டீன்ஸ் ஆன்டிபாடிஸ் பிளாஸ்மா வச்சு கேன் ட்ரை கியூ டு அனதர் பர்சன் சஃபரிங் ஃப்ரம் டிசீஸ் யூ பிகம் ஆல்ரைட் ஆன்டிபாடிஸ் வேறு போயிட்டு பட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் ஹியர் இஸ் இம்யூனிட்டி யூ டெவலப் ஒன்லி பை இன்ஃபெக்ஷன் யூ பிகம் இம்யூன் டு தட் ஆன்டிபாடி ஃபார்ம் இன் த பாடி ஹெர்ட் இம்யூனிட்டி வந்ததுன்னா திருப்பி இந்த வராது சேம் டைம் இப்போ இப்போ இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஸ்பெஷல் நவ் இட்ஸ் நாட் கெட் இன்ஃபெக்டன் கியூ இன்ஃபெக்ஷன் அதர்ஸ் ஸோ ஐசோலேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திஸ் லாக்டவுன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போகும்போது இன்னொரு சில பேருக்கு ஜூனியல் டயபிட்டிஸ் இருக்கும் ஆர் சின்ன வயசுல ஸ்மோக்கிங் இருக்கும் ஆர் கொலஸ்ட்ரால் லிபிட்ஸ் எல்லாம் ஹையா இருக்கும் போய் பறிச்சிருந்து இங்க பிளஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் நவ் தே ஒர்க் ஹோல் நைட் அண்ட் ஹோல் ஒர்க் டே நோ ஸ்ட்ரெஸ் அட் ஆல் நோ மென்டல் ரிலாக்ஸேஷன் காம்படிஷன் இஸ் வெரி ஹை Suppose there are 10 people, each fight each other to come up in life. So competition there, stress is very high.
they don't take proper diet, fatty diet, fast food they are taking, no relaxation, no exercise, smoking, alcohol, stress and strain. All these add together, becomes earlier than you believe you get only after 45 years. Now getting 30 years, 35, 28, 35 like that. It's only because of the price you give for a modern life. So if you stick out to the goal, they don't stick out to the rules of the game, you won't get it. You won't get a heart attack also. Okay, okay, doctor, and அடுத்தது வந்து அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிறந்த ஆசிரியருக்கான பிசி ராய் விருது வாங்கியிருக்கீங்க. இந்திய அரசின் உயரிய விருதான நம்மளுடைய பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கீங்க. பிசி ராய் விருதும் சரி பத்மஸ்ரீ விருதும் சரி சிறந்த ஆளுமைகள் பெற்ற அந்த புகைப்படம் கூட எங்களுக்கு அந்த லைஃப்ல நாங்க நேரடியா பாக்குறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. அந்த புகைப்படத்தையும் எங்களால பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய மருத்துவ பணிக்
can apply for it, all difficult to get it, but you try. So நிறைய பேர் போறாங்க. என்ன சொன்னா அப்துல் கலாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஃபைனல் சில்ட்ரன் ஆஃப் தி கேம் 10 ஆஃப் தி கேம் டீம் இன் ஒன் ஃப்ரம் தட் சூப்பர் மந்தரா இந்த கிரெடிட் கோஸ் மை டீச்சர் ஃபார் டிவிடி மை பேரண்ட்ஸ் சோ ரியலி அண்ட் மை டியூட் மை ஸ்டூடண்ட்ஸ் ஆர் பிகாஸ் தட் ஒன்லி தே ஹேவ் டு கார்ட் பிரதர் ரெண்டாவது வந்து பத்மஸ்ரீ வந்து சம்போ தி காட் மெசேஜ் ஐ வர்க் 29 இயர்ஸ் வித்தவுட் சேலரி அட்வான்ஸ் வைஸ் ஒன்லி கேன் பிரிண்ட் திஸ் புக் கொடுத்துருக்காங்க எப்ஆர்சிபி வந்து கிளாஸ் அவர் வந்து ஆன்லைன் கண்டிப்பாக பேப்பர் டிஎஸ்சி ஆனர்ஸ் ஆல்ரெடி கிளாஸ் எம்ஜிஆர் யூஸ் நம்பர் ஆஃப் இயர் டீச்சிங் பப்ளிஷிங் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு முக்கியமாக என்ன கூகுள் மென்ஷன் மீ அஸ் டுவெல்த் டாக்டர் ஆஃப் இந்தியா 2014 அதே மாதிரி பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில் ஜூரி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரெக்கக்னேஷன் கொடுக்க ரொம்ப சந்தோஷம் யூகே ஆல்சோ நல்ல ரெக்கக்னேஷன் ஆல் ஓவர் வேர்ல்ட் நவ் சிகாகோலையும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் இன்வைட் பண்ணி எனக்கு என்டர்பிரினர்ஷிப் ஃபார் ஸ்டார்டிங் நியூ புக் ஆன் மெடிசன் சொல்லி அவார்டு கொடுத்தாங்க ஜூலையில் ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷமாச்சு இந்த குரூப் எல்லாருக்கும் ஒரு புக் வாங்கிட்டாங்க எல்லாரும் ஒரு புக் வாங்கிட்டாங்க சிங்கப்பூர் பேருக்கு போ சிலோன் பேருக்கு அந்த புக் இஸ் கோயிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் நவ் ஐம் வெரி ஹாப்பி த பர்பஸ் ஆஃப் டூயிங் இட் இஸ் சர்வ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த எல்லா அவார்டும் வந்து காட் இஸ் கிரேட் டிஃபிகல்ட்டி பை ரெக்கக்னைசிங் மை ஒர்க் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஐ ஆக்சுவலி டிட் நாட் டூ டு கெட் அவார்ட் பட் காட் கேவ் அஸ் அவார்ட் பிகாஸ் டுடே ஒர்க் வித்தவுட் சேலரி காட் கேவ் சம் அவார்ட் ஃபார் தட் அது மாதிரி திங்க் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஐ கோட் டு கிவ் சம் அட்வைஸ் இல்லை சஜஷன் தான் ஒர்க் வெரி ஹார்ட் என்னோட ஈஸி ப்ரொஃபஷன் இட் பி ஒர்க் வெரி ஹார்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் வெரி வெல் அண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் எவ்ரி ப்ராப்ளம் லுக் லைக் மவுண்டன் இஃப் யூ கிளைம் அப் த மவுண்டன் மவுண்ட் அண்டர் யூர் ஃபீட் அதெல்லாம் பெருசாக தெரியும் then it will be only look very high. Second, to be able to make changes immediately when the changes occur. Suppose you wait for the change to occur, you will be a failure. So you make the change, you are a leader. So always I tell the students, walk in a different pathway, not PGD. You walk different pathway from others, got into the new book, new hospital. Suppose you walk the same pathway as others, you would enter the same destination, you would not be able to do anything. Walk different pathway from others, you're able to walk what we call path breakers or pathfinders. So break the pathway, what you are doing. Example is only you. Nobody did like that in Chennai. It's a wonderful work you're doing service. And the raindrops is very high in my mind.
I am one of the part of it. I am very proud. So pathbreakers are pathfinders. Next is, you should be able to produce the best out of you. Get up in the morning, you say, best in the world. I'll do my best. I am top in the world. You will do the best on that day. And also, don't worry about yesterday. Think about today or tomorrow. Super, Doctor. And இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கேட்கணும் அப்படின்னா உங்ககிட்ட. ஸோ நீங்க ஒரு சிறந்த ஆசிரியரும் கூட, நிறைய டாக்டர்ஸ் உருவாக்கி இருக்கீங்க, நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய பாடங்கள் எடுத்து நிறைய உருவாக்கி இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் டாக்டர்? After passing the exam, it's not over. Everybody is learning. So then I put a textbook, I wrote 5 chapters only for practitioners, for doctors. It is useful for students, postgraduates, practicing doctors. Please don't stop reading. Read every day. Attend conferences, EMEs. Attend lectures with other people. Accept all the conferences and make you up to date. No patient will come and tell you, sir, why are you trying this? Heard about it. One patient came. Sir, I saw Google. What treatment you are giving is absolutely correct. He verified Google and then found what treatment you are given. He is giving a certificate. He asked me, what should I do? Because I told him, see, Yahoo also I told you. So, people are also very intelligent nowadays. You have to treat them with the scientific knowledge. So, read every day. Second, look after your health. Don't burn yourself. Physician, don't burn yourself. That is the rule now. Don't work. I told you the rule of eight. Don't work so many hours in the clinic. Don't work so many hours in the hospital. The people that come to look after, so health is important. Don't get in the habit of smoking alcohol. Sleep nicely. Do exercise. Don't have a fatty diet. Read every day. Attend CMEs, conferences. No doubt. Read books every day. Read the latest treatment. Now the treatment for you. So you have to keep awareness of knowledge. Your knowledge will be same like till last yesterday. To do that, you'll be able to do the best for the patient. Patient not come and tell you, sir, this is available. You can't give. So you have to wake up yourself. Rule of gate, very important. Within 24 hours, they develop paralysis of all the four limbs. What you call Guillain-Barré syndrome. They start recovering from that. They have fits. Brain doesn't got clotted. So pulmonary artery clotted. All four limb paralyzed. Brain clotting. With all these things, in 40 hours, you send her home. Next day, lady, the swine flu, full-term pregnancy. High mortality if you don't treat them properly. We gave her all cares, put her face down for ventilation, and at last we delivered a child, cesarean, mother baby sent them home nicely. Another man came with a pus in the eye. Very, very rare prostate abscesses spread from the prostate to eye. Very, very rare. We found out that. And TB, tuberculosis involved in the heart valves. Very rare to find out. The man had 40 days fever. All tests were negative. We wondered by transient echo, first in the heart wall, took a biopsy through the mediastinum through a needle, put a tuberculosis. World literature, only 0.1% incident of this. She became all right. So all have become challenges for us now. And we have to go methodically, scientifically in stages, and divide into 4 stages of treatment. Each stage, different diagnosis will come. And we were successful in that. And I'm thankful to our chairman. They permitted me to do that, and patients are very happy now. So I request students, work very hard, read every day. It's not an easy profession, and relax in this profession. Super, Doctor.
it gives the best society. நிறைய முக்கியமான நபர்களுக்கெல்லாம் உங்களுடைய மருத்துவ சேவை வந்து ரொம்பவே பயனுள்ளதா நம்மளுடைய மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதெல்லாமும் நாங்க பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். Thankful to you for requesting me to do this. நம்பிக்கை லைஃப் அடுத்த லைவ் செஷன்ல கனெக்ட்.